ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सत्यं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव बोल सदगुरुनाथ महाराज की जय <laughs> सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ सहना भवतु सहनौ बुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ <coughs> <coughs> मङ्गलाचरणम् मंगला उपयते <coughs> चूडोत्तंसितचन्द्रचारुकलिका छञ्चच्छिखाभास्वरो लीलादग्धविलोलकामशलभः लीला श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तः प्राग्भारमुच्छाटयन् प्राग्भारमुच्चाटयन् चेतः सध्वनि विजयते പത്താവത് ശ്ലോകം അല്ലത് അമ്പതാവത് ബലോ ഭൂത്ത

नट इव वळिमण्डिततनुः नरसंसारान्ते विशति यमदानीय विशति इव यमदानीयवणिका आयुर्वर्षशतं नृणां परिमितम् रात्रौ तदर्धं गतम् तस्यार्धस्य परस्य चार्धमपरम् लत्ववृद्धत्वयोः शेषं व्याधिवियोगदुःखसहितम् सेवादिभिर्नीयते ङ्गचञ्चलत रेख्यं कुतः प्राणिना सारम्या महान् स नृपतिः सामन्तचक क्रं च तत् चक्रञ्च पार्श्वे तस्य च साविदग्धपरिषत् पार्श्वे च साविदग्धत् च राजपुत्र

இருக்கக்கூடிய அந்த விநாயகனை வணங்கி எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து இந்த நல்ல நாளில் மீண்டும் நம்மளுடைய ஆன்மீக பயணம் ஆன்மீக ஸ்ரவணம் இந்த ஞான விஷயமானது நமக்கெல்லாம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு எல்லா விக்னங்களும் நீங்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் உலகம் முழுக்க ஒரே விதமாக இப்படி கஷ்டம் பார்த்துருக்காது அந்த விக்னம் எல்லாம் எல்லோருக்கும் நீங்கி நல்லபடியாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு விக்னேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிண்டு பர்த்ருஹரி ஆச்சாரியா இங்கே வந்து ஸ்ருங்கார சதகம் நீதி சதகம் இது எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வைராகிய சதகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்காக என்னெல்லாம் ஃபண்டமெண்டலாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறதோ அது ஒரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி அது வாழ்க்கையோடைய ஒரு சாதாரண சம்பவமோ இல்லை லைஃப்பில் ஏற்படுறக்கூடிய ஒரு சின்ன சுற்றுவேஷனோ அது வந்து சகஜமா ச சகஜமாக நடக்கிறது தான் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் அதை அப்படியே விட்டுடாமல் ஒரு ஒரு விஷயத்திற்கும் எப்படி வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு சம்பவத்திலிருந்தும் வாழ்க்கையே எப்படி நமக்கு ஒரு பாடமாக அமைய முடியும் இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஏற்படக்கூடிய எல்லா சம்பவமும் நமக்கு எப்படி ஒரு ஒரு புஸ்தகமாக அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக எப்படி அமையும்ங்கிறத வந்து ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொண்டு வந் வருகிறார் சரியா அதில் வந்து இந்த வைராக்கிய சதகம் அப்படிங்கிற இந்த நூறு ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய விஷயமானது என்ன பண்ணியிருக்கா நம்ம பரம்பரையில் அப்படின்னாக்க அந்த நூறு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ப்ராடாக எல்லா டாப்பிக்கையும் பிரித்து எல்லா சப்ஜெக்ட் வாரியாக பிரித்து எப்படின்னாக்க முதல் சப்ஜெக்ட் வந்து சம்சார தோஷ தர்ஷனம் ரெண்டாவது வந்து மோகம் மூணாவது வந்து வைராக்கியம் நாலாவது வந்து பத்ருஹரியார் உடைய உபதேசம் எல்லாருக்கும் அப்போ இந்த சம்சார தோஷ தர்ஷனமானது வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுறக்கூடிய எல்லா விஷயமும் ஒரே நிமிஷம் எப்படி வந்து அது சம்சாரமாக அமையிறது அது எப்படி வந்து நமக்கு துக்கத்தை கொடுக்குறா மாதிரியும் மேலாக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லதாக அப்படியே சந்தோஷமாக அப்படியே இருந்தால் கூட அது எப்படி சம்சாரம்னு புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் எப்படி நம்மளுடைய அர்த்தக்காம பயணம் எப்படி பொருளும் இன்பமும் அப்படிங்கிற வாழ்க்கையானது எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு கொடுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த விஷயத்த இதெல்லாம் அடைந்து இப்படியெல்லாம் எனக்கு இதெல்லாமே இருந்ததுன்னா எனக்கு திருப்தி எனக்கு சந்தோஷம் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற விஷயம் உலகத்தில் தேடிட்டுருக்கிற உலகத்தில் வந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் தேடுவது எவ்வளோ பெரிய தவறு அந்த மிஸ்கன்செப்ஷன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற புரியிறதா அப்போது என்ன விஷயம் அப்படின்னா எது நிரந்தரம் அல்லவோ எது தாத்காலிகமாக இருக்கிறதோ அதில் நிரந்தரமான சந்தோஷமும் நிரந்தரமான பாதுகாப்பை எதிர்பார்ப்பது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா ஓகே இப்போ நீங்கள் பஜகோவிந்தம் கொஞ்சம் நினச்சி பார்த்தேன்னா இது ரெண்டும் நிறையா சம்மந்தப்பட்டிருக்கோம் சில பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பேன் அப்போது மெட்டீரியல் லைஃப் அல்லது என்னுடைய கோல் வந்து இன்பமும் பொருளும் இன்பத்திற்காக எல்லா பொருளும் அடையணும் அப்படிங்கிறமான வாழ்க்கை முறை சம்சாரமே சம்சாரம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறேன் அந்த சம்சார தோஷங்கிற டாப்பிக்கில் வந்து என்ன முக்கியமாக எப்படி அறிமுகம் பார்த்தோம் பாலஸ்தாவத்து கிரீடா சக்தகா தருணஸ்தாவத்து தருணி சக்தகா விருத்தஸ்தாவத்து சிந்தா சக்தகா பரமே பிரம்மணி கோபின சக்தகா குழந்தையாக இருக்கும்போது எப்படி விளையாட்டுல மேக்சிமம் மைண்டு வந்து ஆக்குப்பை ஆகிடுறது யுவனாக தருணனாக ஆகும்போது எது மேக்சிமம் ஆகிறது காம விஷயத்தில் தருணி சக்தகா எப்படி வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் எல்லா விதமான அடைய வேண்டிய விஷயம் விருத்தஸ்தாபத்து சிந்தா சக்தகா வயோதிகம் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னாக்க அது எப்படி ஆகுமோ இது எப்படி மாறிடுமோ நான் எப்படி இருப்பேனோ அப்படிங்கிற சிந்தா இது எல்லாம் இருக்கவே எப்போ வந்து வாழ்க்கையில் பரமே பிரம்மணி கோபின சக்தஹா பிரம்ம விஷயத்தில் வாழ்க்கையோடைய லட்சியமாக என்னுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மனை எப்போ சிந்திக்கிறது எப்போ தெரிஞ்சுக்கிறது எப்போ படிக்கிறது எப்போ யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படினாக்க நம்ம அதிகமாக அல்லது வாழ்க்கையே வாழ்க்கையோட லட்சியமே இதெல்லாம் அடைந்து இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு அடுத்து அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறார் அதில் முக்கியமாக நம்ம பார்த்தது வந்து ஐ வாண்ட் எனக்கு என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த ஆசை இந்த ஆசை ஏகப்பட்ட ஆசை ஒரு ஆசை பூர்த்தியாகவே அதில் அதிலிருந்து அதோடைய சிஷுவாக பல ஆசைகள் எனக்கு ஏற்படுகிறது அதனால் ஆசைகளானது கடல் கடல் போல கடலுக்கும் மேலாக வந்து கொண்டே இருக்கிறது பிறந்து கொண்டே இருக்கிறது அதனால என்ன முக்கியமா என்ன பண்ணுறார் ஆசையே வந்து திருஷ்ணா அப்படிங்கிறார் ஆசையே தீவிரமாக ஆசை கொண்டு அதையே நோக்கி அதையே கொண்டு வாழ்க்கை அமைத்து கொள்வது ஏன் பகவான் கூட செகண்டரி ஆகிடுறது புரிகிறதா பகவான் கூட செகண்டரி ஆகிடுறது பகவான் எதற்கு என்னுடைய காமியார்த்த விஷயங்களுக்கு பகவான் எனக்கு ஒரு எல்லாமே சப்ளை பண்ணுறக்கூடிய ஏஜெண்ட்டாக ஆகிறது எப்போ யாருக்கு அப்படின்னா யார் வந்து அர்த்த காம பிரதானமான வாழ்க்கையை கொள்கிறார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அந்த ஆசையானது எப்படி ஆட்டி படைக்கிறது எப்படி எல்லாம் அதோடைய விளைவு அப்படிங்கிறத நம்ம வந்து முதல் எட்டு ஒம்பது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அப்போது கன்க்ளூஷன் என்னது அந்த திருஷ்ணா அல்லது ஆசையானது முதல் சம்சார தோஷமானது எப்படி இருக்கிறது அதில் அஸ் திருஷ்ணாவானது திருப்திப்படுத்த முடியாது ஆசையை பூர்த்தி செய்து திருப்தி ஆக முடியாது இல்லையா ஆசையானது எவ்வளோ இருந்தாலும் அது முடிவு அதோடைய முடிவு என்னது அதிருப்தி மட்டுமே அப்போது அதிருப்திங்கிறது வந்து முதல்ல இருக்கக்கூடிய தோஷம் அப்போது எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் இல்லையா வெளியில் ஏற்படுறக்கூடிய எல்லா விதமான நிகழ்வு சம்பவங்கள் அதில் ஏற்படுறக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நான் என்ன திருப்தியை எதிர்பார்த்தேன்னா அது வந்து தோஷம் அது வந்து மோகம் புரியதா அப்போது சம்சார தோஷ தர்ஷனத்தில் முதல்ல அதிருப்திங்கிற விஷயத்தை பார்த்துட்டு என்ன எவ்வளோதான் உடம்பானது வயசாயிடும் உடம்பானது க்ஷீணமாகிடும் எல்லாம் வந்த விஷயமெல்லாம் போகிவிடும் போயிடும் ஆனால் திருஷ்ணா ஆசையானது எப்படி இருக்கிறது ஆசையானது அதே அளவுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே புஷ்டி செய்கிறது அது மட்டும் இல்லை ஒரு ஒரு விஷயத்திலிருந்தும் ஏற்படக்கூடிய அந்த தாக்காலிகமான திருப்தி என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்னை ஆசைப்பட வைக்கிறது இன்னும் கொஞ்சம் என்ன அதிகமாக பாதுகாப்பை தேடுறத்துக்கான உந்துகள் உந்துதலாக இருக்கிறது அதனால் இதை பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிற முதல் டாபிக் அப்புறம் என்ன பண்ண ரெண்டாவது தோஷம் என்னது சம்சார தோஷத்தில் அப்படின்னா கணிகத்துவம் எல்லாமே அனித்தியமாக இருக்கிறது தாக்காலிகமாக இருக்கிறது த வெரி டெம்பரரினஸ் ஆஃப் தி என்டையர் வேர்ல்டு இன்க்ளூடிங் பாடி அண்ட் மைண்ட் உடம்பு மனசு உட்பட இந்த சர்வ பிரபஞ்சம் சர்வ யூனிவர்ஸ் எப்படி இருக்கிறது க்ஷணிகமாக இருக்கிறது புரியுறதா என்ன க்ஷணம் இப்போதான் குழந்தையாக இருந்தான் இப்போதான் யுவன் ஐட்டான் அதுக்குள்ளே யுவா ஆகி அதுக்குள்ளே எல்லாத்தையும் அடையிறதுக்குள்ளே என்ன அப்படியே உடம்பு க்ஷீணமாகி எல்லாவற்றையும் இழந்துவிட்டான் ஆனால் எப்படி இருக்கிறது இது எல்லாம் வந்து போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது எல்லாமே பணம் இல்லாததும் பணம் இருக்கிறதும் வந்து போகக்கூடிய விஷயமாக இருக்குது ஒரு க்ஷணத்தில் எல்லாம் நடக்கிறது இல்லையா அப்போது வாழ்க்கையோடைய என்டையர் லைஃப் இந்த ஜீவிதமானதே ஒரு க்ஷணிக்கமாக இருக்கிறது இல்லையா க்ஷணிக்கம் அப்படின்னா அப்படி அப்படி ஒரு க்ஷணமாக வந்துட்டு போகக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கை அப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு ரொம்ப பெருசாக யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோஜனையானது எப்படி இங்கே ஒரு க்ஷணிக்கம் அப்படிங்கிறார் அப்போ அந்த க்ஷணிக்கத்தை நம்ம பார்த்துண்டு வரோம் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையானது நூறு வயசுன்னு எடுத்துட்டோன்னா அதில் பாதிக்கு மேலே தூக்கத்துலேயும் தூக்கிறதுக்காகவும் போய் போகிறது அதுக்கப்புறம் அதில் மிச்சம் இருக்கக்கூடிய பாதியில் பாதி வந்து என்ன ஆயிடுறது குழந்த காலத்திலையும் வயோ வயோதிகத்திலையும் போயிடு போய்விடுறது அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து இருபத்தஞ்சி வயசு தான் இருபத்தஞ்சி வருஷம்தான் அப்ராக்சிமேட்லி அதில் என்ன ஆகிடுறது வியாதி வியோகம் துக்கம் அப்படி நிறைந்திருக்கிறது இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் வாழ்க்கை என்ன அப்படிதான் இருக்கும் அதில் என்ன அப்படியே எல்லாரும் அப்படி தானே இருக்கா அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் இங்கே என்ன இங்கே என்ன புரியறது அப்படின்னா இது எல்லா விஷயமும் என்ன மெட்டீரியல் விஷயமாக இல்லை எல்லா லைஃபும் மொத்தமாக இந்த அர்த்த காமத்துக்கு செலவித்தோமே ஆனால் காமியார்த்தமான வாழ்க்கை அமைத்தோமானால் இந்த தோஷமானது இருக்கிறதப்பா அப்படிங்கிறத எடுத்து காட்டுறார் பத்ரு அப்போ எவ்வளோதான் வித்தம் எவ்வளோதான் பொருள் அடைந்தாலும் இது எல்லாம் எப்படி இருக்கிறது இது எல்லாமே ஒரு தரங்கம் போல ஜீவே தரங்க சஞ்சல தரே எப்படி வந்து ஒரு அலையானது வந்துட்டு போகிறதோ எவ்வளோ நேரமாகவும் ஒரு அலை வந்து போகிறதுக்கு இல்லையா யோசிச்சு டைம் கால்குலேட் பண்ணி வேணா ஸ்டாப் வாட்ச் வச்சு பாருங்க ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த அலை அப்படி அந்த ஃபியூ செகண்ட்ஸ் எப்படி அது ஜாய் இருக்கிறதோ அல பர அலப்பர ரோ போய் போயிடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி இந்த வாழ்க்கையானது தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மரன் இந்த வாழ்க்கையானது கணிக்கமாக இருக்கிறது கொஞ்ச காலம்தான் இருக்கிறது அந்த காலத்தில் என்ன பொருளையும் இன்பத்தையும் வெளியில் எல்லா சுகத்தையும் நாடி அதுவே நாடி போகின்றாயே அது அப்படி தவறு என்ன பண்ணணும் என்னையே அனுஸ்பரன் எல்லா நேரமும் என்னை நினைத்து கொள் என்னையே லட்சியமாக கொள்ளுன்னு எப்படி பகவத்கீதையில் சொல்லப்பட்டதோ இல்லையா அப்படி அந்த விஷயமானது எப்போ பண்ண போற பரமே பிரம்மணி கோபின சக்தகா அப்போது வாழ்க்கையானது ஏற்படுறக்கூடிய எப்பெல்லாம் எங்கெல்லாம் எனக்கு சௌக்கியமும் சந்தோஷமும் ஏற்படுறதோ அது எல்லாமே எப்படி இருக்கிறது அது எல்லாம் தாக்காலிகமாக இருக்கிறது அடைந்த பொருள் அடைந்த பேர் அடைந்த புகழ் அடைந்த பலம் அலைந் அடைந்த எல்லாவிதமான மானம் எல்லாவிதமான எல்லா சர்வமும் எப்படி இருக்கிறது இந்த சர்வமும் க்ஷணிகம் தாற்காலிகம் புரியறதா அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னார் அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் எப்படி இந்த கணிக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கை கன்க்ளூட் பண்றாருன்னா என்ன போன கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி இது பெரிய ஒரு என்ன மகாராஜா மகாநகரம் இல்லையா சாரம்யா மகான்ச நிருபதிஹி சாரம்யா மகான்சஹ சாரம்யா நிருபதிஹி நகரி இல்லையா பெரிய நகரம் ஒன்று எடுத்துட்டோமே ஆனால் இல்லையா அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் இந்த இடத்துல பத்ருஹரி எழுதுறாருனா எந்த கான்டெக்ட் நம்ம எடுத்துக்கணும் விக்ரமாதித்யன் முக்கியமாக எந்த எந்த சிட்டி எந்த நகரத்தை மெயினாக வச்சுட்டு வாழ்ந்தார் ஆழ்ந்தார் அப்படின்னாக்க உஜ்ஜைன் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடக்கூடாது அயோத்தியா கஷேத்திரம் புரியா அயோத்தியா கஷேத்திரத்துக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது இல்லையா அப்போ அது உஜ்ஜயினா இருக்கட்டும் அயோத்தியாவாக இருக்கட்டும் ஸ்ரீமத் ஸ்ரீமன் விக்ரமாதித்ய மகாராஜா அப்படிப்பட்ட மகாராஜா இப்போ கூட விக்ரமாதித்யன்னா இந்த நியூவெஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா அப்படிப்பட்ட ராஜா அவர்களுடைய பேர் புகழ் சக்கரவர்த்தி மகாராஜா எப்படியெல்லாம் விக்ரமாதித்யனுடைய க கதைகள் இருக்கிறது அந்த ராஜ்யத்தில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் அமைக்கப்பட்டது எப்படி நாடே இருந்தது ஐம்பத்தாறு அங்க தேசத்தையும் சம்பூர்ண விஸ்வகுரு பாரதமாக வாழ்ந்த விக் விக்ரமாதித்யா அப்படிப்பட்ட ராஜாவுடைய பேர் என்ன புகழ் என்ன அவருடைய ஷ சௌரியம் என்ன வீரியம் என்ன அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கிறது அதெல்லாம் இப்போ வெறும்ன என்ன இதிகாச புஸ்தகத்தில் வெறும்ன வரிகளாக என்ன ஒரு 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 பக்கம் பேஜாக வெறும்ன ஸ்மிருதி மாத்திரம் இருக்கிறது அவ்வளோ பேரு புகழ் ராஜ்யம் அவ்வளோ ஷ் யசஸ் அவ்வளோ இருந்த விஷயம் எல்லாமே எப்படி இருக்கிறது இப்போ சாமானியமாக இருக்கிறது இப்போ உஜ்ஜயனை போய் பாருங்கோ இப்போ இப்போ போன அஞ்சு வருஷத்தில் நல்லா திரும்பியும் வந்திருக்கே தவிர ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சாமானிய இதுவாக இருக்குது ஏன் பத்ருகரி அன்னைக்கு ஒருத்தர் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து நான் வந்து இதுக்கு போயிருந்தேன் இந்த லாக முன்னாடி நான் உஜ்ஜயின் க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பத்ருகிரி பத்ரகிரி இருந்த பத்ருஹரியோடைய குஃபா இருக்கிறது குகை அங்கே வந்து அவர் ராஜ்யத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விக்ரமாதித்யன் ராஜ்யத்தை எடுத்துட்டார் அதற்கு முன்னாடி அவர் ராஜாவாக இருந்து எல்லாத்தையும் வாழ்ந்த பிறகு இது எல்லாம் எடுத்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குகையில் போய் உட்காந்துட்டு தான் இதெல்லாம் இயக்கியிருப்பார் எந்த குகையில் உட்காந்து ப்ராபப்ளி வைராகேஷத்துக்கும் அங்கே தான் எழுதியிருப்பாரா இருக்கும் அந்த குகை போனால் அந்த குகைக்கு பாதுகாப்பா பராமிக்கிற ஆள் இல்லை தொடச்சி விட ஆள் இல்லை அங்கே விளக்கேத்தவும் ஆள் இல்லை இல்லையா அப்படி அந்த அளவுக்கு ஆயிடுது சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிட்டு வந்து இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரா என்ன சொல்ல வரும் அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அது பேர் புகழ் யஷஸ்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வெறும்னா ஸ்மிருதி பதம் பதம் அப்படின்னா பேஜ் வெறும்னா பேஜ் பக்கத்தில் படிக்கிறதுக்கு சமமாக தவிர அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது பெரிய பெரிய ராஜ்யம் பெரிய பெரிய நகரம் எப்படி இருக்கிறது இப்படி ஆயிடுறது பாரு பெரிய மகாராஜா சக்கரவர்த்திக்கே அந்த கதின்னா ஒரு சாமானியமானவனுக்கு எப்படி இந்த விஷயம் எப்படி இருக்கும் அவனோட விஷயம் புரிந்து கொள்ளணும் அலசி ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா சாரம்யா அப்போது ஒரு பெரிய ராஜ்யத்தில் விக்ரமாதித்யனுடைய ராஜா அந்த அந்த ராஜ்யத்தை எடுத்துப்போம் பெரிய நகரம் உஜ்ஜெயின் மொத்த அயோத்தியா க்ஷேத்திரம் இதெல்லாம் ஒரு பெரிய நகரமாக இருந்தது அப்படிப்பட்ட ராஜா நிருபதி பெரிய சக்கரவர்த்தி யார் சக்கரவர்த்தி தெரியுமோ அவருக்கு எல்லா ஐம்பத்தாறு அங்க தேசமும் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக அவருக்கு பணிந்து அவருக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் விஜயம் பண்ண மகாராஜா அதுக்கப்புறம் மகாகாலியோடைய சாட்சாத் அனுகிரகம் பெற்ற ஸ்ரீ விக்ரமாதித்ய மகாராஜா புரியுறதா அப்படிப்பட்டவர் என்ன சாமந்த சக்கரஹாஸ்ததா அப் அப்போ சாமந்த சக்கரம் ச எல்லாம் சிற்றரசுன்னு சொல்லுவோம் பேரரசு சிற்றரசு சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இந்த சக்கரவர்த்தி கிட்ட வந்து வரி கட்டி என்ன எல்லா விதமான என்ன கப்பம் கப்பம் கட்டி அவ்வளோ பெரிய ராஜா சாமந்திரக சத் சக்கரம் தத்து பார்ஷ்வே தசிய விக்த பரிஷத்து பரிஷத்துன்னா பெரிய கமிட்டி இல்லையா பெரிய மெயின் என்ன சொல்றது ட்ரஸ்டில் எல்லாரும் இருப்பா இல்லையா அந்த மாதிரி அப்போ விதக்த விதக்தன்னா எல்லாருமே அறிவாளிகள் வித்வான்கள் நிறைந்த என்ன விக்ரமாதித்யனுக்கு என்ன ஃபேமஸ் விக்ரமாதித்யன் அல்லது ராஜாவை சக்கரவர்த்தியை சுத்தி பார்ஷ்வே என்ன அப்படிப்பட்ட ராஜாவை சுத்தி பல பல விதமான வித்வான்கள் என்ன விக்ரமாதித்ய வந்து இங்கே பத்ருஹரியோடைய கான்டெக்ட்ல நம்ம உதாரணமாக அந்த சம காலத்தில் இருக்கிற ராஜாவை உதாரணமாக எடுத்துக்கிறோம் சரியா அப்போது பரிஷத்து அப்படின்னா என்ன ஒரு பெரிய ட்ரஸ்ட் கமிட்டி நவரத்னம் ரொம்ப ஃபேமஸ் விக்ரமாதித்யன் இதில் தன்மந்திரி சிம்ம காமரசிம்மசங்கு வேதாள பட்ட

எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வித்வான்கள் அப்போ அந்த காலத்திலேயே வேத விகித எஜுகேஷன் சிஸ்டம் வேதத்தை சார்ந்திருக்கிற கூடிய எல்லா விதமான எஜுகேஷன் சிஸ்டத்தில் எல்லா ஒம்பது பேரும் பண்டிதர்கள் அப்போது ராஜா பராமரிக்கிற பராமரிக்க பராமரிக்கிறதுக்கு என்ன ராஜாவிடத்தில் ஒம்பது வித்வான்கள் இருந்தார்கள் புரியுறதா அதனால் ஒரு ராஜாவுக்கு எது சக்தி சரியான முறையில் எடுத்து சொல்கிற கூடிய அந்த கமிட்டி முக்கியம் அதற்கு பேர் இங்கே நவரத்னம்னு சொல்லப்படுறது அதை தான் இங்கே வித பரிஷதா அப்படின்னு குறிப்பிட்றது அப்போது அந்த அப்படிப்பட்ட காளிதாசன் அதில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா காளிதாசன் இல்லையா அப்போது ஒன்றுமே பேச்சே வராமல் இருக்கக்கூடிய காளியோடைய மொத்த அனுகிரகம் பெற்று ஷ்மால தண்டகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமும் இருக்குது நிறைய பண்ணியிருக்கார் அதில் ஸ்மால தண்டகம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்லோகம் இல்லையா அப்படி அப்படிப்பட்ட ராஜா சக்கரவர்த்தி இது எல்லாம் உடையவர்கள் அதுக்கப்புறம் என்ன தா சந்திரபிம்ப ஆனனாக அதுக்கப்புறம் எப்படி ராஜசபை எப்படி இருக்கும் ராஜா இடத்தில் எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் இந்த படிப்பு வித் வித்யா விஷயம் மட்டும் ஓங்கி இருப்பதல்ல கலை நாட்டியம் நிறியம் சங்கீதம் முதல்ல இப்போ சில பேர் லேட்டாக வந்திருப்பேர் முதல்ல ஒரு அழகான பாட்டு நம்ம பார்த்தோம் விநாயகன் மேலே இல்லையா கடைசியிலையும் பார்க்கலாம் அப்போது சங்கீதம் நாட்டியம் எல்லா விதமான கலைகளை என்ன ராஜா என்ன பண்ணுவார் சக்கரவர்த்தியானவர் எல்லா விஷயத்தையும் பிரோத் கொடுப்பார் அப்படிப்பட்ட இது எல்லாமே ராஜ்யத்துக்கான நல்ல ராஜ்யத்துக்கான அடையாளம் அவ்வளோ ஸ்கில் இருந்தது அவ்வளோ லக்ஷணம் இருந்தது இதெல்லாம் எப்படி எவ்வளோ அழகு இருந்தது இதெல்லாம் இந்த கலைகள் எல்லாம் எப்படி இருந்தது ஒப்பிடுறார் சந்திர அந்த ராஜ்யம் அதில் ஏற்படக்கூடிய கலைகள் அதில் சீரும் சிழப்புமாக இருக்கக்கூடிய இந்த கலைகள் வித்யா எல்லாம் சந்திர பிம்பம் போல அழகாக இருந்தது இல்லையா எல்லாமே ராஜாவை சுற்றி ராஜாவை சார்ந்து இருந்தது அதுக்கப்புறம் யாரு உத்ருத்தஹா சச்ச ராஜபுத்திர நிவகஹா இவ்வளையும் சொல்றாரு பாருங்கோ ஒரு சைடுல வந்து இந்த மாதிரி கலைகள் வித்வான்கள் கலைகள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் இருந்தார்கள் ஒரு சைடில் எப்படி உத்விருத்தகா உத்விருத்தகானா எல்லாம் அப்படியே ரொம்ப அரகண்டா யார் ராஜபுத்திரஹா நான் ராஜாவோட பையன் நான் ராஜாவோடைய சம்பந்தி நான் ராஜாவோட ரிலேஷன் அப்படின்னு ஒரு ஒரு கர்வத்தில் இருக்கக்கூடிய பல பல ராஜபுத்திரர்கள் ராஜபுத்திரன்லாம் இங்கே என்ன பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் யுவராஜன் யுவ ராஜகுமாரன் ராஜகுமாரிகள் இவெல்லாம் நான் ராஜாவோட ஐஎம் த கிங்ஸ் டாட்டர் ஐஎம் த கிங்ஸ் சன் அப்படின்னு உத்ருத்தான அரகன்ஸை குறிக்கிறது அப்பா பாரு சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவாளும் இருக்கார்கள் புரியுறதா தே பந்தினகா பந்தினகானா எல்லாம் ராஜா பந்திப்படுத்தவர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணவர் அவா இல்லை இங்கே இங்கே பந்தினகா அப்படின்னா என்ன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அழகாக காட்டுலேயும் அனந்தமாக தூங்கிட்டு இருந்தார் அவருக்கு பாவம் என்ன புல் புல்லில் வந்து பெட்டு பண்ணி போட்டார் சின்ன பையன் இல்லையா விஸ்வாமித்ரர் குரு வந்து அழகாக இதில் படுத்துக்கோப்பான்னு சொல்லி டெஸ்ட்டு வச்சார் அவர் என்ன பண்ணார் அதுலேயும் நல்லா படுத்து நன்னாக தூங்கிட்டார் அப்புறம் என்ன என்ன பண்ணார் விஸ்வாமித்ரர் நமக்கு ஒரு பாட்டு ஃபேமஸாக தெரியும் கௌசல்யா சுப்ரஜா ராம போர்வா சந்தியா பிரவர்த்த தே இதை யார் பாடினா அப்படின்னா நம்ம சுபலக்ஷ்மின்னு சொல்லிடுவோம் கரெக்டாக இது வந்து விஸ்வாமித்ர ராமனை வந்து என்ன தொழில் எழுப்பி அழகா இது பாடின பாட்டு சரியா அப்போ பந்தினகான்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா ராஜா ஒரு சக்கரவர்த்திக்கு சுப்பிரபாத்தம் நம்ம இப்போ மொபைலில் வந்து எல்லா சாங்கும் வச்சுக்கிறோம் பிரம்மமுராரி அப்படின்னு வச்சுப்போம் சில பேர் என்ன என்ன பாட்டு அழகாக ஒன்று ஒன்றா இருக்குது லிங்காஷ்டகம் வச்சுருப்போம் இல்லை கணேச புஜங்கம் வச்சுப்போம் இல்லை சுப்பிரமணிய புஜங்கம் வச்சுப்போம் மோதா கராக மோதகம் அப்படின்னு காலங்காத்தால் பாடும் அதுதான் நமக்கு பந்தினாக நமக்கு யார் வந்து போகிறா இல்லையா ராஜாவுக்கு பாடல் தெரிந்தவர்கள் சிவனடியார்கள் என்ன ஆழ்வார்கள் எல்லாரும் வந்து பகவானை ஸ்துதி பண்ணி அது மூலியமாக ராஜாவை எழுப்புறது புரியறதா அப்படி வந்து அவளுக்கு அலாரம் அலாம் சிஸ்டம் தே பந்தினஹா தா கதாஹா அப்புறம் என்னது அப்போது எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அவர்கள் சுற்றி ராஜாவுடைய பராக்கிரமங்கள் ராஜாவுடைய ஸ்துதி பண்ணுறது ராஜாவுடைய நல்ல நல்ல வேல்யூஸ் ராஜாவுடைய ராஜா வந்து ஒரு எக்ஸாம்பிள் யதா ராஜா ததா பிரஜா இல்லையா அப்போ ராஜாவுடைய எல்லா விதமான நல்ல குணங்களும் அவருடைய விஜயமும் எல்லா பாசிட்டிவ் விஷயமும் வந்து சொல்கிறக்கூடியவா கூடியவா இருந்தாப்போம் தா கதாஹா தாஹா கதாஹா நமக்கு இப்போ நியூஸில் எப்படிலாம் வருது எங்கே என்ன வீணாக போச்சுன்னு வருது எப்படி இருக்கும் நமக்கு அப்பா நியூஸை பார்த்தா அப்படியே டயர்டாக இருக்கும் உடம்புக்கே வந்துடும் புரியுறதா எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நல்ல விஷயம் நம்ம நாட்டை பற்றியும் நம்ம ராஜா பற்றியும் கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு மனசுக்கு அது ஒரு விதமான சாந்தியை கொடுக்கும் அதுவே நமக்கு ஆரோக்கியம் அப்போது ராஜாவுடைய குளோரி ராஜாவுடைய பராக்கிரமங்கள் ராஜாவுடைய நல் நல் செய்திகள் எல்லாருக்கும் போய் சேர்றதுவாறு தாக தாகா அப்படிப்பட்டவர்களும் ராஜ்யத்தில் இருந்தார்கள் புரியுறதா ஓகே அதனால் என்ன ஆகிடுத்து சர்வம் டாபிக் வருவோம் சர்வம் எஸ்ய வசாதகாத் ஸ்மிருதி பதம் எல்லாமே இப்படி யசஸ்ஸும் சீரும் செழிப்பும் எல்லாம் இருந்த அந்த மகாராஜ்யம் சர்வ ஆல்மோஸ்ட் என்டையர் இந்த பிரபஞ்சத்தையே ஆண்ட அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி மகாராஜா அப்படிப்பட்ட ராஜ்யம் எங்கே அப்படிப்பட்ட ராஜா எங்கே ராஜா கூட இருந்தக்கூடிய இந்த ரவரத்னம் எங்கே அந்த யுவ யுவகி ராஜகுமாரி அவா எங்கே என்ன அந்த கலை எங்கே கலை கலைஞர்கள் எங்கே இல்லையா எல்லா விதமான விஷயம் எப்படி இருக்கிறது இது வெறும் ஸ்மிருதி வெறும்னு இப்போது நம்ம பேசுகிற மாதிரி வெறும் ஞாபகத்தில் மட்டுமே இருக்கிறது எண்ணங்கள் ரூபமாக இருக்கிறது உண்மையிலேயே எல்லாமே ஒரு மான்யூமெண்ட்டாகவும் மெமோரியலாகவும் ஆகிவிட்டது அப்போது அப்படிப்பட்ட மகாராஜா எல்லாருக்கும் எல்லாம் செய்து என்ன பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ராஜாக்கே இந்த கதிதான் சர்வம் எஸ்ய வசாத் அகாத் ஸ்ருதி இது எல்லாமே எப்படி எடுத்து இது எல்லாம் ஒரு ஞாபகமாக குறைந்து காலத்தோடைய போக்கிலை எல்லாம் என்ன எடுத்து இது எல்லாம் ஒரு ஒரு நினைவாக ஆகிவிட்டது இல்லையா காலாய அதனால ஹே காலனே காலாய தஸ்மை நமஹா காலாய தஸ்மை நமஹா அப்போ என்னதான் பெரிய சக்கரவர்த்தி எது கூட ஒப்பிடுறாரு இப்போ பெரிய இப்போ இருக்கிற சொல்லணும்னா பெரிய பில்லியனர் வேர்ல்டுலேயே டாப் ஒன்று எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அப்படிப்பட்டவரும் ஒரு காலத்தில் எப்படி ஆகிடுவார் வெறும்ன ஒரு இடத்துல ஓரமாக ஒரு பேர் மட்டும் மிஞ்சி இருக்குமே தவிர அவர் அடைந்த விஷயம் பேர் புகழ் இது எல்லாமே என்ன ஆகிடுறது காலத்தோட காலமாக இது எல்லாமே க்ஷணிகமாக அனித்தியமாக காலத்தோடைய காலமாக இதுவும் எப்படி வந்ததோ அப்படியே ஓய்விடுகிறது எதுக்கு இதை சொல்கிறேன் நான் ராஜா கிடையாது என்ன எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா எதுக்கு அப்படி சொல்கிறோம் என்ன சிக்னிஃபிகன்ஸ் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னாக்கா உலகத்தில் இந்த உலகம் மட்டும் இல்லை ஈரேழு பதினாலு லோகங்களில் என்னெல்லாம் நம்ம பேரு புகழ் சுகம் இதெல்லாம் தேடி நம்ம போகின்றோமோ இது எல்லாம் எப்படி இது எல்லாம் வெறும்ன காலத்துக்கு உட்பட்ட தாக்காலிகமான க்ஷணிகமான அனித்தியமான விஷயம் இல்லையா அப்போது வெறும்னா ஒரு புக்கில் வேணால் யாராவது என்ன பெருசாக விக்ரமா விக்ரம ஒரு பேத்தால் இப்படிலாம் கதை வருது இல்லையா இது எல்லாம் பார்த்து ரசிக்கலாமே தவிர ஆனால் உண்மையாக அந்த பேரு புகழ் நிரந்தரம் இதனால் எனக்கு நிம்மதி இதனால் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணமானது எப்படி இருக்கிறது அது தற்காலிக மாஷத்தில் எப்படி இருக்க முடியும் இது எல்லாமே வெறும்னா ஃபைனைட் விஷயம் ஆனால் என்ன என்ன கொடுத்துருக்கிறது வேதம் இது எல்லாம் தாக்காலிகமாக இருக்கிறது எது நிரந்தரமோ அதை தேடி வா அதுதான் ஞானம் அதுதான் மோட்சம் ஆத்ம வித்யாதான் காலாத்தீதம் காலத்திற்கும் அப்பாற்பட்டது காலத்தினால் எது அழிக்க முடியாதோ அது மோக்ஷம் அது ஞானம் அது ஆத்ம வித்யா புரியறதா யமதர்மராஜா இது எது காலத்துக்கு அப்பாற்பட்டது ஆத்யம் நாயத்தே நிரியத்தே வா விப்டித் நாயம் பபூவ கஸ்டின் அஜோஹா அஜஹா பிறப்பற்றது அழி அழிவற்றது சாஸ்வத எப்பொழுதும் இருக்கக்கூடியது தேர்தலற்றது அழிவற்றது அப்படின்னா என்ன அர்த்தம் காலத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு காலேஸ்வரன் அல்லது காலத்துக்கு யார் தேவதாவோ யம காலனே சொல்றார் அப்ப என்ன அர்த்தம் நமக்கு இதெல்லாம் படிக்கிறது மூலியமாக நிறைய விஷயம் சாடுறாரு இல்லையாங்க கோச்சுக்கிறார் இல்லையா சில இடத்துல இப்படி ஏன் பண்ணிட்டு இருக்க திருஷ்ணாங்கும் போது இதெல்லாம் அழிஞ்சிண்டு ஓடுறையே அப்படின்லாம் கேட்டார் நம்மளை கேள்வி இல்லையா அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இதெல்லாமே சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா இதில் அதிகமாக நம்ம உள்ளே போயிடக்கூடாது எவ்வளோ தேவையோ வச்சுட்டு எது லட்சியமோ அதை சரியான முறையில் வெழித்து ஞானத்தை நோக்கி எது அளவற்றதோ எது நிரந்தரமோ எது காலாத்தீத்தமோ காலேஸ்வரனே என்னுடைய லட்சியமாக வைத்து கொள்ளணும் அதனால் காலாய தஸ்மை நமஹா காலாய தஸ்மை நமஹா அப்படின்னு இந்த க்ஷணிக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து கன்க்ளூட் பண்ணுறார் சரியா அப்போ அழகா அதுதான் தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ பார்த்து இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறது என்னது அப்படினாக்க இந்த காலத்துக்கு உட்பட்டதாக எல்லாமே இருக்கிறது அடைய வேண்டிய விஷயம் அடைந்த விஷயம் எவ்வளவு பெரியஸாக அடைந்தாலும் அதெல்லாம் கணிக்கமாக கால காலமோட ஓட முடிஞ்சு போய்டுறது இதெல்லாம் ஃப்யூ ஃபியூ இயர்ஸ் அவ்வளோதான் புரியுதுதான் இன்னொரு இடத்துல சொல்கிறது கிரந்தம் இந்த மொத்த சிருஷ்டி எப்படியா மொத்த யூனிவர்ஸை கம்பேர் பண்ணால் என்ன இது எப்படி இருக்கிறது இந்த என்டையர் யூனிவர்ஸ் யோசிச்சுட்டு பாருங்களேன் பின்னாடி போக 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 இந்த பூமி வந்து ஒரு டாட் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் இருக்கிறதே தெரியாது அப்போது அப்படிப்பட்ட டாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பூமியில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இதில் வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த காண்டினெண்ட்டில் வந்து இந்த இந்த தேசத்தில் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் வந்து இந்த இந்த தெருவில் வந்து இந்த சிட்டியில் வந்து இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டில் ஒரு ரூம் நான் எப்படிப்பட்டவன் அவ்வளோதான் நமக்கு இல்லையா அப்போது இதெல்லாம் என்ன இதெல்லாம் புரிஞ்சு ஐயே அப்படியா நான் எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இல்லை இதெல்லாம் புரிஞ்சுன்னு என்ன பண்ணணும் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம எது எது நிரந்தரமோ நான்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யம் எவ்வளோ பெரிய யூனிவர்ஸை வச்சு என்ன இந்த சரீரம் மனசு தூண்டு சொன்னோமோ புரியறதா நான் எல்லா யூனிவர்ஸுக்கும் நான் தான் ஆதாரம் அப்படின்னு அந்த வெச்சத்தை நாடு அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு வழி ஒருத்தறது அப்போது வெ வெளி வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏற்படுறக்கூடிய அந்த சுக புத்தி அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த அடிக்ஷனை டோட்டலாக கம்மி பண்ணுறது சரி அப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம இதுக்கு போகலாம் அடுத்த டாபிக்க்கு போகலாம் கரெக்ட் ஸ்லோகம் நம்பர் ஒம்பது அல்லது இங்கே பதிமூணு சரி நிவத்தாபோகேச்ச புருஷ பகுமானித समानास्वर्याताः सपदि सुहृदो जीवितसमाः शनैर्यष्ट्युत्थानम् गणतिमिररुद्धोचनयने ேயனே அஹோ மூடக்காய தி மரணபாயச்சகித எக்ஸலண்ட் அடுத்த டாபிக் என்ன நமக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அதுவும் என்னது பயம் முதல் தோஷம் என்ன அதிருப்தி பார்த்தோம் ரெண்டாவது கஷணிகத்துவம் அனைத்தையும் பார்த்தோம் மூணாவது என்னது பயம் அல்லது இன்செக்யூரிட்டி பயம் எதனால் ஏற்படுறது சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டினால் பாதுகாப்பின்மையினால் புரியறது இல்லையா அப்போது இந்த பயமானது என்ன எப்படி சொல்ல வருது இது அப்படின்னாக்க என்ன அப்போது என்டையர் நம்மளுடைய லைஃப்பில் வந்து எந்த விஷயம் எதனால் பயம் ஏற்படுறது அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம இந்த பாடி சென்ட்ரிக்காக இருக்கோமோ ஷரீரப்பிரதானமாக இருக்கோமோ ஷரீரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோக்கு அவ்வளோ ஃபிசிக்கல் பாடி மேலே நம்ம நான் அப்படின்னு வைத்து என்னோட இதென்னு வைத்து அப்படி வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பயம் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் மைண்டை வச்சுட்டால் கூட என்ன ஆகிறது மனசு வந்து வேதபூர்வம் என்ன சொல்கிறது புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்கிறது அப்போது ஒரு ஸ்வர்கலோகத்துக்கான யஜ்ஞ யாகம் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி அல்லது நல்ல விதமான வாழ்க்கை வாழ்ந்து இன்னொரு ஒரு நல்ல உலகம் கிடைக்கணும் நல்ல சரீரம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறவன் மரணத்துக்கு பயப்படுறதில்லை பேசிக்காகவே ஒரு கர்மகாண்டியே என்ன வேதபூர்வத்தை பிரதானமாக வைத்து ஞானத்துக்கெல்லாம் கூட வர வேண்டாம் வேதத்து கர்மத்தில் பிரதானமாக இருக்கக்கூடியவரே மரணத்துக்கு பயப்பட மாட்டான் அப்போ மரணத்துக்கு பயப்படுறதுனா என்ன அர்த்தம் இந்த பயமானது மேக்சிமம் எப்படி இருக்கிறது நான் இந்த உடம்பு இந்த உடம்பு இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி பயமானது இருக்கிறது அதனால் என்ன சொல்கிறது இந்த வரக்கூடிய ஸ்லோகமானது இந்த பயத்தை எடுத்துக்கூழி இந்த பயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான உபாயத்தையும் சேர்த்து சொல்கிறது ஓகே ஓகே அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னாக்க நிவர்த்த போகேச்சா எப்படி சொல்கிறார் இங்கே வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கிறார் இந்த பயத்தை சொல்கிற மாதிரி இந்த பயமானது எப்படி இருக்கிறது நிவர்த்த போகேச்சா ஒரு வயசானவன் ரொம்ப வயோதிகமானவர் என்ன எனி எனி டைம் அவருக்கு இல்லையா அப்படி இருக்கிறவர் என்னது நிவிர்த்த போகேச்சா அப்படிப்பட்ட வய வயசானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டு எல்லா விதமான புலநின்பங்கள் இது எல்லாவற்றையும் அந்த ஆசையெல்லாம் எல்லாம் நிவர்த்தி போக இச்சா போக இச்சா நிவர்த்தி எல்லா விதமான ஆசைகளை விட்டவராக இருக்கின்றார் ஏன் விட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல விவேக வைராக்கியம் ஏற்பட்டு விட்டாரான இல்லை எதனால் விட்டார் அப்படின்னா வயோதிகத்தினால வயசு உடம்பு எல்லா விதமான புலன்கள் அதர் அதில் இருக்க அது வந்து எப்படி இருக்கிறது சரீரத்தில் இருக்கிறது இது எல்லாமே விட்டது அதனால் எதுவும் எல்லா இச்சையும் விட்டவர் அப்படின்னு சொல்கிறது அப்போது ஒரு தாத்தா வந்து என்ன தாத்தா என்ன தாத்தா நீ உனக்கு தொண்ணூறு வயசாகிடுத்து தனியாக இருக்க உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேண்டாமா ஒரு சின்ன பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் வேடிக்கை கேட்டாரா அப்ப அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா அவரு எனக்கு யாரா இந்த வயசுல பொண்ணு கொடுப்பா அப்படின்னு பதில் சொன்னாராம் அப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சதோ தாத்தாக்கு என்ன இருக்கு இன்னும் சரி அவர் என்ன நினைக்கிறார்னா நான் இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு நான் இன்னும் நன்னாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறார் போலருக்கு இவ்வளோ வயசாயும் சரி அப்படி என்ன அதனால இப்போ நிவர்த்தா போகேச்சா அப்போது எல்லா விதமான ப்ளஷர்ஸை ப்ளஷர்ஸ் இல்லாதவர் ப்ளஷர்ஸை அனுபவிக்காதவர்னா ஏன் அப்படின்னா சரீரமும் இந்திரியமும் எல்லாமே க்ஷீணமாகிவிட்டது புருஷாக பகுமான அப்படி கலித்தா அப்போது என்னெல்லாம் என்னெல்லாம் வந்து புருஷா பகுமான பகுமானகானா எல்லா விதமான புகழ் எல்லா விதமான ரெஸ்பெக்ட் இயல்பாக கழித்தஹானா இது எல்லாம் இல்லாமல் போகுது அல்லது க்ஷீணமாகிறது

அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா பணம் புகழ் ப்ரொடக்டிவாக குடும்பத்துக்கு பணமும் எல்லா விதமான விஷயமும் சம்பாதிக்கிற மட்டும்தான் நமக்கு பேர் மதிப்பு எல்லாம் யார் கிட்டேந்து உற்றார் உறவினர் ரொம்ப க்ளோஸாக ஸ்பௌஸ் கிட்டேந்தும் கூட இதெல்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம் மதிப்பு மரியாதையெல்லாம் இல்லாமல் போயிடும் ஆ அப்படின்னு சொல்கிறது புரியறதா அப்படி வித்தோ பாரஜன சக்தகா பஜகோவிந்தத்தில் நிஜ பரிவாரோ ரக்தகா இப்போ பரிவாரத்தோடு எல்லா ரெஸ்பெக்ட்டு மதிப்பு ஒன்றை பார்த்து கவனிக்கிறது எல்லாம் எது மட்டும் இவர்கிட்ட ஏதோ எழுதி வச்சுருக்கார் இன்னும் நமக்கு எழுதி வைக்கலை அவர் பேங்க்கில் இவ்வளோ இருக்குது பொட்டன்ஷியலாக இருக்கணும் இல்லை சம்பாதிச்சுட்டு இருக்கணும் ஒன்ஸ் இது போயிடுத்து எதுவுமே இல்லை வெறும் உடம்பு தான் இருக்குது யாராவது ஒன்றை பார்த்துக்கணும் அப்படின்னா நீ சும்மாரே நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு விட்டுட்டு போய்டுவா அதனால் புருஷாக பகுமானாக அப்படி கலித்தா எல்லா விதமான புகழ் அந்த க ரெஸ்பெக்ட் எல்லாமே அவரை விட்டு போகிவிட்டாலும் போனாலும் போகிவிட்டதாக ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன சமான சுகிருதா சுவாரியாத்தஹா என்ன அர்த்தம் இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுறேனே என்னை யார் கவனிக்கிறா இந்த வயதான காலத்தில் என்னை பற்றி யார் என்னை பற்றி யார் கேட்டுக்கிறா கண்டுக்கிறா யாருமே என்னை மதிக்கிறது இல்லையே இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க சமானஹா சொரியாத்தகா சபதி சமானஹா சொரியாத்தகானா என்ன அர்த்தம் எனக்கு என்னுடைய சம காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சுக்ருதஹா அவ ஷேர் பண்ணிக்கலாம் சுகரதான ஃப்ரெண்ட்ஸு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு ஜீவித சமாக அப்படியே எனக்கு உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸு என்னோட என்னுடைய வாழ்க்கையே வாழ்க்கையும் அந்த நண்பர்களும் வேறு வேறு கிடையாது அப்படிப்பட்ட நண்பர்கள் இவரெல்லாம் இருக்காளா இவெல்லாம் ஷேர் இவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா பகிர்ந்துக்கலாமா அப்படின்னா சொரியாத்தாக சொரியாதான இவ எல்லாம் ஆல்ரெடி கிளம்பி போயாச்சு அவ வழியை பார்த்துட்டு பார்த்தண்டு போயிட்டா எங்கே போயிட்டா பூமியை விட்டு போயாச்சு அவாலும் எனக்கு இல்லை அதுக்கப்புறம் இந்த சரீரம் எப்படி இருக்கிறது ஷனைகி எஷ்ட உத்தானம் ஷனைகினா மெதுவா ஓடி ஆடி எகிரி குதிச்சு எல்லாவற்றையும் நான் பண்ணிட்டு இருந்தேனே இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு என்ன அர்த்தம் வாக்கிங் ஸ்டிக்கு கம்பு அதோடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியறதில்ல உத்தானம் உத்தானம்னா இவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன்னு எழுதுகிறதே கஷ்டமாக இருக்கிறது அப்புறம் நடக்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப மெதுவாக இருக்கிறது இது சரீரத்தோடைய விஷயம் அதுக்கப்புறம் எப்படி கண திமிர உத்தேச்ச நயனே கண திமிர உத்தேச்ச நயனே எப்படி கண் எப்படி இருக்கிறது பார்வை எப்படி இருக்கிறது எல்லா கண்ணும் கேட்டராக்ட் இப்போல்லாம் டக்குன்னு சரி பண்ணிடுறான் ஆனால் என்ன ஒரு ஏஜுக்கு மேலே அதையும் பண்ணுறதில்ல கன தீமிராகா அப்படியே கண்ணு மங்கலாயிடுறது எல்லாமே ஒரே மாதிரி தெரியறது எனக்கு புரியறதா அப்படிப்பட்ட கண் அப்படி ஆகிடுது உடம்பு காலு கை அப்படி ஆகிடுது என்ன ஒரு இடத்துல வந்து என்ன ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கும்போது ஒருத்தர் கீழ் தேடின்று இருந்தா நான் பயங்கரமாக ஏன் சார் ப்ரோக்ராம் பார்க்காம என்னத்தையோ தேடின்ட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு வயசானவரை கேட்டால் இல்லை நான் சாக்லேட் சாப்பிட்ருந்தேன் அது அது விழுந்துருத்தோ அதை தேடின்ட்டுருக்கேன் சாக்லேட் தான் நான் போனால் போட்டோமே வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை சாக்லேட்டோடு சேர்த்து என் பல்செட்டும் விழுந்துருத்தோ அப்படி இவ்வளோ வயோதிகமாகி இவ்வளோ வயசான காலத்தில் கனத்திமிர உத்தேச்ச நயனே இல்லையா கண எல்லாமே கவர் பண்ணி மங்களாக தெரியக்கூடிய அந்த கண்ணும் வீக்காயி எடுத்து ஷரீரமும் எடுத்து இந்திரியமும் எடுத்து எல்லாமே எடுத்து அஹோ மூடாயா அஹோ மூடஹா காயா அஹோ ஏ மூடனே எதுக்காக மூடனே காயகா காயஹான ஷரீரம் இப்படிப்பட்ட ஷரீரம் இது எல்லாம் ஆகி கூட இந்த ஷரீரத்தின் மேல் பற்று கொள்ளிருக்கிறாய் ததபி இன்னும் கூட மரண அபாய சகிதா இன்னும் கூட உன்கிட்ட வந்து கேட்டா நீ என்ன சொல்கிற மரணம் வேண்டாம் ஒன்றும் கொஞ்ச நாள் வாழணும் இவ்வளோ சரீரம் இதெல்லாம் ஆயும் எல்லாரும் போயும் எல்லோரும் போகிறதும் பார்த்து மரண அபாய சகிதகா இன்னும் கூட மரணம் வந்ததுன்னா அடுத்து நாளைக்கு வாயேன் இன்று போய் நாளைக்கு வா நம்ம சொல்லுவோம் எம தர்மராக்கு அப்படி இருக்கிறதே அப்படிப்பட்டவன் மூடனே இன்னும் மரணத்தை பயந்து கொண்டிருக்கிறாயே மரண பயம் எப்படி இருக்கிறதுன்னா மரணத்தை தவிர்க்கிறாவாறு தொடர்ந்து மரணத்தை தவிர்க்கிறா மாதிரி இன்னும் கொஞ்சம் வாழணும் இன்னும் கொஞ்சம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டினியூஸாக இருக்கிறதே இன்னும் மரண பயம் இருக்கிறதே பயமே இருக்கிறது காயா இந்த சரீரத்தின் மேல் இருக்கக்கூடிய மோகம் ஒரு விஷயத்திற்கு அளவுக்கு மேலே இதற்கு வேல்யூ கொடுத்தோன்னா

பக்குவம் இருக்கணும் புரியுறதா அப்படின்னா அர்த்தம் மரணத்துக்கு ரெடி ஆகிக்கணும் மரணம்ங்கிறது என்னது சாஸ்திரம் என்ன சொல்றது ஒரு சின்ன மாறுதல் எப்படி வந்து யுவன்லேருந்து வயோதிகம் ஆனாயோ வயோதிகத்திலேருந்து பெண்ணாகிறது அடுத்தது மரணம் ஒரு சின்ன மாற்றம் தான் சரீரம் தான் இங்க மடியறது வேற எதுவும் கிடையாது ஆ அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம் न संसारोत्पन्नं चरितः न संसारोत्पन्नम् चरितमनुपश्यामि कुशलम् विपाकः पुण्यानाम् जनयति भयं मे विमृषितः महद्भिः पुण्यौदः महद्भिः पुण्यौदैः शिशिरपरिगृहीताश्च विषयाः ஜாயந்தே மகாந்தோஜாயும் அங்க கரெக்ஷன் வந்து வியசனம் ஓகே சரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரி ஓகே அப்போ இங்க ஒரு விஷயத்தையும் இப்படி நமக்கு வந்து என்ன கிண்டல் பண்ணுறாரு இல்லையா நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கே நம்ம என்ன பண்ணணும் எதை எடுத்தாலும் பேரு புகழ் இல்லைங்கிறாரு பணம் இல்லைங்கிறாரு அது வேண்டாங்கிறாரு இது வேணாங்கிறாரு என்ன வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் இப்படி எல்லாம் வந்து வேறு சொல்கிறாரு இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ரொம்ப நெகட்டிவாக நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கே இந்த டெக்ஸ்ட்டு இல்லையா ரொம்ப நெகட்டிவாக இருக்கே பயம் 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 பற்றி பேசும்போதே பயமாக இருக்கே பயம் வந்துடுறதே அப்படின்னாக்க இது வந்து ஒரு டெக்னிக்கு ஹே சிஷனே பத்ரஹிரி சொல்கிறாரு இது வந்து ஒரு முக்கியமான டெக்னிக் அப்பா என்ன டெக்னிக் அப்படின்னா வேதம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பக்குவப்பட்டவன் ஒரு சமத்துவ புருஷன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா எந்த விஷயத்துலேயும் அது எந்த விஷயமான இருக்கட்டும் அது உடம்பு மனசுல இருந்து ஆரம்பிச்சு வேற எந்த விஷயம் வேணா இருக்கட்டும் அதுல பற்று இல்லாமல் இருக்கணும் பற்று என்ன என்ன விருப்பும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் இருக்கணும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் ஒரு விஷயத்த அளவுக்கு மிஞ்சி அதை பிடித்ததாகவும் அல்லது அது டோட்டலாக வெறுக்கக்கூடிய விஷயமாகவும் ஆகக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ ராகம் டேஞ்சரோ அவ்வளோக்கு அவ்வளோ துவேஷம் ஆல்சோ டேஞ்சர் அதனால் ராகத்வேஷ ரகிதமாக இருக்கணும் தான் மனசு சாந்தமாக இருக்கும் மனசு சமநிலையில் இருக்கும் சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா கீதையில் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா எப்பெல்லாம் வந்து ராகத்தை நீக்கராவார் அல்லது இதுக்கு எனக்கு அதிகமாக பிடித்த விஷயமாக ஆகிவிடுது அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் காட்டும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம் உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உணர்வு பற்றி பேசின்னு இருக்கோம் உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்றை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மனசு மேலே இருக்கக்கூடிய பற்றை பற்றி பேசின்னு இருக்கோம் இப்போது இந்த பற்றை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் சுட்டி காட்டுறது மூலியமாக தோஷத்தை எடுத்து காட்டுறவாறு இது அமையிறதுனாக்க என்ன ஆகிடுறது நேச்சுரலாக அதில் இருக்கக்கூடிய அடிக்ஷன் அதில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிஞ்சின பேராசை எது வேணா போட்டுக்கும் ஒரு டைட்டு பாண்டிங் இருக்கு இல்லையா அந்த பைண்டிங்கானது நீக்கப்படுறது தோஷத்தை நம்ம பார்க்கறதுனால அதே நேரத்தில் என்ன ஆகிடும் ஆனால் இதெல்லாம் தான் சே அப்படின்னு விரக்தியும் ஆகாமல் எப்போ வந்து விரக்தி ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணும் இந்த ஜகத்து சர்வமும் உடம்பும் மனசும் இது எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டி இது எல்லாமே நவத்வாரே புரே தேகி இந்த தேகமே ஈஸ்வரன் இருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு தேகத்தையும் மனசையும் ஜெகத்தையும் ஜெகத்து விஸ்வரூபம் அப்படின்னு இந்த மொத்த சிருஷ்டியை என்ன பண்ணுறது மொத்த சிருஷ்டியை வந்து ஸ்துதி பண்ணுறது ஈஸ்வர சிருஷ்டியாக பண்ணுறது அப்போது அதனால் என்ன ஆகிறது ஒரு பேலன்ஸ் நமக்கு ஏற்படும் சரியான பர்செப்ஷன் நமக்கு கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஈஸ்வர சிருஷ்டியில் ஈஸ்வர சிருஷ்டியில் இது அதிகமாக இது தாய்வாக இது உயர்ந்ததாக இது தாழ்த்ததாக கிடையாது எல்லாமே ஈக்குவல் நம்மளுடைய பர்செப்ஷன் வந்து இது ஃபேவரபுளாக இருக்கிறது இது அன்ஃபேவரபுளாக ஆக்கிறோம் அப்போ ராகம் துவேஷம் இது எனக்கு பிடிச்சது இது எனக்கு பிடிக்காதது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஓன் சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியில் ராகத்வேஷமானது கிடையாது நம்மளோட ஓன் ஃபேக்ட்ரியில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் என்னதே லைக் அது ஜீவ ஜீவசிருஷ்டினால என்ன ஆகிறது ஜீவசி தான் சம்சாரம் அப்புறம் என்ன எது ஈஸ்வர சிருஷ்டியோ அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு விட்டு விடுவோம் இது பிடித்ததாகவும் இது பிடிக்காததாகவும் கிளாசிஃபை பண்ணி வச்சிருவோம் அப்போ ஈஸ்வர சிருஷ்டியை மிஸ் பண்ணிவிடுவோம் அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆகிறது இதெல்லாம் ஏன் ஆகிறது அப்படின்னாக்க என்ன இந்த ராகத்வேஷமானது இது பிடித்தது இது பிடிக்கலை அப்படின்னு ஏற்பட்டு விட்டது என்றால் பற்றானது ஏற்பட்டு விட்டது என்றால் என்ன ஆகிடும் அதை தக்க வைக்கிறதுக்கான இன்னும் கொஞ்சம் அதை அடையணும் இருக்கிறத தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற என்ன காமமும் குரோதமும் லோபங்களானது அதிகமாய்கொண்டே போகிவிடும் இன்னொரு விஷயம் என்ன நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்கிறது சொன்ன மாதிரி இது எல்லாமே க்ஷணிக்கம் இம்பர்மனண்ட்டாக இருக்கிறது இருக்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது புரியுறதா அப்போது நான் ஒரு விஷயம் பிடித்தது என்றால் அது ஒரு நாள் என்ன ஆகிடும் ஒரு நாள் என்னை விட்டு போகிவிடும் ஒன்று அது போயிடும் இல்லை நம்ம போயிடுவோம் புரியுறதா அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து மாறி விஷயத்தை நம்ம அதுலேருந்து சுதந்திரமாக இருந்து எக்ஸ் இது பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அதையும் ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கணும் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்னு ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியும் எப்படி எது பர்மனெண்ட்டோ அதை பிடிச்சுட்டோன்னா எதெல்லாம் இன்பர்மனண்ட்டோ அது பாட்டுக்கு நகர்ந்து கொண்டு போயின்னு இருக்கும் நமக்கு தாம் திதிக்ஷஸ்வ பாரத ஆகமா பாயினகா சீதா உஷ்ணகா சுக்கஹா துக்ககா ஆகமா பாயினா பாரத தித்திக்ஷுவ இதை புரிஞ்சுண்டு சமமாக இரு பொறுமையாக இரு இது எல்லாம் புரிந்துண்டு அதில் லீடு அதில் கட்டுப்படாமல் இரு அப்படிங்கிறார் கிருஷ்ணர் புரியுறதா அப்போ எது நித்தியம் எது நிரந்தரம் அப்படின்னா எது நிரந்தரமா ஒன்று பகவான் நிரந்தரம்னு பகவானை கணேசனை கட்டியாக பிடிச்சிக்கணும் இன்னைக்கு இல்லையா இல்லையானா என்ன அதோடைய அடுத்த ஸ்டேஜ் என்னது ஆத்மா ஞானமே நித்தியம் இது தவிர வேறு நித்தியம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிவிட்டோன்னா எப்படி கங்கையில் குளிக்கிறதுக்கும் ஹரித்வார் ரிஷிகேஷில் பிரவாகமாக ஓடுற கங்கையில் முங்கி போமோ அப்படியே போய் நின்றுட மாட்டோம் ஏதாவது ஒரு கம்பியை கட்டியாக பிடிச்சிப்போம் கட்டியாக கம்பியை பிடிச்சிண்டு அந்த இதில் முங்கி அப்படி எழுவோம் அப்போது பிரவாகமான கங்கை இவ்வளோ சக்தியாக இவ்வளோ பிரவாகமாக போனாலும் மாறிக்கொண்டே இருக்கிற அது விஷயமானது எனக்கு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் ஜீவ சிருஷ்டி இல்லாமல் பகவானை பிடிச்சிண்டு இது எல்லாம் பகவானுடைய சிருஷ்டி அப்படின்னு பிடிச்சிண்டு பகவானை ஆதாரித்து எல்லாம் இருந்தோமே ஆனால் இந்த மொத்த வாழ்க்கையானது எப்படி இருக்கும் கங்கையில் அவ்வளோ பிரவாகமான கங்கையில் குளித்து எழுந்தாவாறு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அதனால் என்ன பயம் இருக்காது அதனால் என்ன இது போயிடுமே இது வந்துராதா இது வந்துடணுமே அப்படிங்கிற எந்த விதமான பயம் இருக்காது புரியறது இல்லையா ஒரு விஷயத்த அடையணும் அடைந்தே தீரணும் அது எனக்கு பிடித்த விஷயம் அது என்னை விட்டு போயிடக்கூடாது அது எனக்கு தக்க வைத்து கொள்ளணும் இது என்ன விட்டு போயிடுமோ இது எல்லாமே பயத்தை குறிப்பிடுறது என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது அதனால் என்னது எதை நான் எதை நான் எதன் மேல் பற்று கொள்ளணும் எதை பிடித்து கொள்ளணும் பகவானை பிடித்துக்கொள் கொள் பகவானே உனக்கு ஆதாரமாக வைத்துக்கொள் மிச்சது எல்லாமே எப்படி இருக்கும் எல்லாமே ஜாய்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மெட்டீரியல் லைஃப்லேருந்து என்ன ரிலீஜியஸ் லைஃப் அதுலேருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நம்ம கண்டிப்பாக மெச்சூரிட்டி ஆகணும் ரிலீஜியஸாக என்னது எவ்வளோ விஷயம் இருக்கிறது எவ்வளோ ஸ்துத்தி இருக்கிறது எவ்வளோ மகா பக்தாக்கள்லாம் இருக்கா இல்லையா ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் வாழ்க்கைக்கு ஒரே விஷயந்தான் பகவான் தான் என்ன இருந்தாலும் பகவான் பார்த்துப்பான் பகவான் பார்த்துருப்பான் அடுத்த வேலைக்கு பட படமாட்டான் அப்படி ரிலீஜியஸ் லைஃப் அதற்கு மேலே என்ன அந்த பகவான் யார் அந்த ஞானம் என்ன அதில் ஆதாரித்து இந்த டைரக்ஷனில் நம்ம போனோமே ஆனால் இந்த பயமானது நமக்கு நீக்கப்படும் இது வந்து டோட்டல் சப்ஜெக்டோடைய அறிமுகம் இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லையா போன இதில் எப்படி வந்து சரீரத்தை வந்து பிடிச்சிண்டு மரணத்தை தவிர்க்கறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துண்டு எப்படி வந்து ஒருத்தன் சரீரன் மேல் பற்று வைத்து மரணத்தை பயந்து கொண்டு இருக்கின்றானோ அது மாதிரி பலவிதமான விஷயமானது இங்கே சொல்லப்படுறது அப்போது இந்த ஸ்லோகத்தில் வந்து ஸ்லோகம் பதினொன்று அல்லது பதினாலில் என்டையர் மெட்டீரியல் லைஃப் சம்சார உற்பண்ணம் சரிதம் அப்போது என்டையர் லைஃப் ஸ்டைல் எப்போ வந்து அர்த்தக்காம பொருளையும் இன்பத்தையும் ஆதாரித்து அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாய்ஃபுல்லான லைஃபு நம்ம எதிர்பார்க்குறோமோ மெட்டீரியல் லைஃப்பில் லௌகிக்க லைஃப்பில் என்னெல்லாம் ஜாய் இருக்கிறதோ அதெல்லாம் மேலாக பார்க்கறதுக்கு வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது நல்லா இருக்கிறது என்ஜாய் பண்ண முடியறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விமிருஷத்தா கொஞ்சம் சிந்தித்து பார் ஒரு விஷயமும் என்ஜாய் பண்ணுறக்கூடிய விஷயமும் உனக்கு பயத்தை உற்பத்தி பண்ணுறது எப்படி பயத்தை உற்பத்தி பண்ணுறது अत्र नाम अर्थक्लास्तं पाकम् ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते स्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिशान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ